என சொல்லப்படும் வைத்தீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கும் அருள்மிகு மாணிக்கவண்ணர் திருக்கோயிலை இன்று நாம் ஆலய தரிசனத்தில் காண இருக்கின்றோம். அருள்மிகு வண்டமர் பூங்குழல் நாயகி உடனாய ரத்னபுரீஸ்வரர் மாணிக்கவண்ணர் என்று நாம் அனைவரும் இந்த இறைவனை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பழம்பெரும் கோயிலுக்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். இந்த திருக்கோயிலின் புராண பெயர் திருவாள் ஒளிப்புற்றூர், திருவாள் கொளிப்புத்தூர். இந்த ஊரை திருவாளப்புத்தூர் என்று அழைத்தார்கள். இது நாகை மாவட்டத்தில் இருக்கும் தேவார பாடல் பெற்ற தலம். 274 பாடல் பெற்ற தலங்களுள் 29வது தலமாக இது விளங்குகின்றது. விநாயக கடவுளையும் அங்கு இருக்கும் நாகர்களையும் நாம் காணுகின்றோம். தல விருட்சமாக வாகை மரம் போற்றப்படுகின்றது. காமீக ஆகமப்படி இங்கு இருக்கும் வேதியர்கள் இறைவனை பூஜிக்கின்றார்கள். பிரம்ம தீர்த்தத்தை தரிசித்த நாம் இப்பொழுது ஆலயத்தை வலம் வருகின்றோம். இங்கே அம்பிகையும் சிறப்பானவள், இறைவனும் பல பல அருளிச் செயல்களை புரிந்தவர். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம்பை தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜகம் வாழ இன் அருள் தாத்தா என சனி பகவானை வணங்கி அவரிடம் இந்த இறைவனின் பேரருளால் அவரிடமும் அருளை பெற்று நாம் நந்தி பகவானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கும் திருவுருவச் சிலைகளை காணும் பொழுது இதனது தொன்மை நமக்கு புலனாகின்றது. அடியார் பெருமக்களை நாம் வணங்கினோம். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வது போல அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் என்று அடியவரை வணங்கினால் சிவபெருமானை வணங்கியதற்கு சமம். இதோ இங்கே நாம் வேழமுகனை காணுகின்றோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என வரம் வாங்கி இங்கு இருக்கும் ஞான கடவுளிடம் தொடர்ந்து நாம் அறிவையும் ஞானத்தையும் பெறுகின்றோம். மஞ்சள் ஆடை தரித்து ஞானத்தை கொடுக்கும் யோக மூர்த்தமாக இருக்கும் தென்முக கடவுளாக சிவபெருமான் இங்கே அருள்பாலிக்கின்றார். ருதுகேதன் எனும் மன்னன் இப்பகுதியை ஆட்சி செய்த பொழுது நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டதாம். மக்கள் பசியால் வாடினராம். மக்களை காத்தருளும்படி மன்னன் வேண்டவே சிவபெருமானும் மாணிக்க மழையை பொழிவித்தாராம். எனவே இந்த தலத்து இறைவனுக்கு மாணிக்கவண்ணர் என்ற அற்புத நாமம் வந்தது. மாணிக்க கல் வைத்து பூஜிக்கப்பட்டவர் என்பதாலும் இப்பெயரில் அழைக்கப்படுவதாக பக்தர்கள் சொல்கின்றார்கள். அர்ஜுனனோடு திருவிளையாடல் இறைவனே உவந்து புரிந்த தலம் என்பதால் இந்த தலத்திற்கு வாழ் ஒளி புற்றூர் என்ற பெயரும் வந்தது. இங்கே தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நின்ற கோலத்தில் 2 துணைவியரோடு தரிசிக்கும் பேரினை பெற்றோம். வீரவேல் தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர் மார்பும் குன்றும் துடைத்தவேல் உண்டே துணை என்று நமக்கு வாழ்நாள் துணையாக முருகப்பெருமானை அழைத்தால் இந்த வள்ளல் பெருமான் என்றும் நம்மோடு துணையிருந்து காப்பான் இந்த தலத்திற்கு என பல புராணங்களும் உண்டு. தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது மத்தாக பயன்பட்ட வாசுகி என்ற அரவம் பலவீனம் அடைந்து களைப்பில் தன்னையும் மீறி விஷத்தை உமிழ்ந்தது. அதை உண்டதால் திருநீல கண்டரானார் சிவபெருமான். இதோ இந்த தலத்தில் திருமாலும் பிரம்மனும் வழிபடும் விதமாக அமைய பெற்றிருக்கும் லிங்கோத்பவர் மூர்த்தம் மிகவும் சிறப்பானது. அந்த வாசுகி என்ற பாம்பு உமிழ்ந்த விஷத்தை அருந்தியதால் திருநீலகண்டரானார். இந்த தலத்திற்கு வந்த வாசுகி தன்னுடைய மாணிக்க கல்லை உமிழ்ந்து சிவனை வேண்டி தான் இழந்த ஆரோக்கியத்தையும் திரும்ப பெற்றதாம். இந்த தலத்தில் பௌர்ணமி தோறும் மகாலட்சுமிக்கான சிறப்பான பூஜைகளும்
நடத்தப்படுகின்றது. சம்ஹார தோஷம் நிவர்த்தியான இடம் இது. சம்ஹார தோஷம் வந்து பண்ணிவிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி இந்த ஆங்காரம் வந்து சுவாமிகிட்டேருந்து அருள் பெற்று இங்கே வடக்கமாக இருக்க சொல்லி சுவாமியை உன்னோட தரிசனம் பண்ணுறவளுக்கு எல்லா சகல விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி வரம் பெற்று துர்கை சாந்தி துர்கை இங்கே ரொம்ப விசேஷமான துர்கை. இங்கே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை. துன்பத்தை துடைக்கும் துர்கா தேவியானவள் வில்லும் அம்பும் வேலும் சூலமும் சங்கும் சக்கரமும் பாசாங்குசமும் தாங்கி தன்னுடைய திருக்கரங்களால் கம்பீரமாக இந்த தலத்தில் நம்மை காக்கின்றாள். அவள் காலடியில் இருக்கும் விலங்கானது நம்முடைய ஆணவத்தை குறிக்கின்றது. சாந்தி துர்கையாக திருமண குழந்தை பாக்கியம் நல்கும் ஒரு அதிதேவதையாக துர்கா தேவியானவள் இங்கே காட்சி தருகின்றாள். அவளுடைய சம்ஹார தோஷம் நிவர்த்தியான தலம் என்பதால் நமக்கான எல்லாவித தோஷங்களையும் இங்கு இருக்கும் துர்கா தேவியானவள் நிவர்த்தி செய்வாள். நீல நிற ஆடை உடுத்தி மலர் மாலை அணிந்து நம்மை நோக்கி அருள்பாலிக்கும் துர்கா தேவியானவள் இந்த தலத்தில் விசேஷ மூர்த்தமாக வணங்கப்படுகின்றாள். ஒரு சமயம் அர்ஜுனன் இந்த தலத்தின் வழியாக சென்ற பொழுது தாகம் எடுத்ததாம், நீர் தேடி கிடைக்கவில்லை என்பதால் களைப்பில் அமர்ந்து விட்டானாம். சிவபெருமானுக்கு அர்ஜுனன் மீது என்றும் பிரியமுண்டு. அவனோடு திருவிளையாடல் புரிய எண்ணி ஒரு முதியவர் கோலத்தில் வந்து அவனிடம் ஒரு தண்டத்தை கொடுத்து அருகில் இருக்கும் ஓர் இடத்தை சுட்டி காட்டி அங்கு தோண்டினால் நீர் வரும் என்றாராம். அர்ஜுனனும் தான் வைத்திருந்த வாளை முதியவரிடம் கொடுத்து விட்டு கூறிய இடத்திற்கு சென்று நீர் அருந்தினானாம். முதியவரோ அருகில் இருந்த புற்றில் வாளை மறைத்து விட்டு சென்று விட்டார். அர்ஜுனன் நீர் அருந்திவிட்டு திரும்பிய பொழுது முதியவரை காணாது தேடி அவர் பாத தடம் இருந்ததை கண்டு பின்தொடர்ந்து அது அருகில் இருந்த புற்றில் முடிய அந்த புற்றினுள் வாள் இருந்ததை கண்ட அர்ஜுனன் அதனை எடுத்த பொழுது சுயம்பலிங்கம் இருந்ததை கண்டான். சிவன் அவனுக்கு காட்சி தந்து தானே முதியவராக வந்ததை உணர்த்தினான். அந்த இடத்தில் கோயில் எழுப்பி வழிபட்டான். அதனால் இந்த தலத்திற்கு திருவாழ்வொளி புற்றூர் என்ற பெயர் வந்தது. இதோ அம்பிகையானவள் வண்டம பூங்குழல் நாயகியாக காட்சி தருகின்றாள். மலை மகள் ஆனவள் இங்கே தாமரை பூவின் நிறத்தில் அற்புதமாக ஆடை தரித்து அழகாக புஷ்ப அலங்காரத்தோடு நமக்கு நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றாள். இவள் பார்ப்பதற்கு வண்டுகளை கவரும் மலரை போன்ற அழகுடன் இருப்பதால் அம்பிகையை வண்டமர் பூங்குழல் நாயகி என்று நாம் அழைக்கின்றோம். இவளை பிரம்ம குந்தளாம்பிகை என்றும் பக்தர்கள் அழைக்கின்றார்கள். பராசக்தியாக த
தாயன்போடு நமக்காக இந்த தலத்தில் ஜோதிமயமாக அம்பிகையானவள் அருள்பாலிக்கின்றாள். தலைக்கலன் தலைமேல் தரித்தானே தன்னை என்னை நினைக்க தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானை குளக்கை யானே உருவோத்துகுந்தானை கூற்றுரைத்த குறைசேர்கடலானை அழைத்த ஆணையான் அடியேன் அடினாயேன் அழைத்த சன்னல் வயல் வாழ்வொழிப்புத்தூர் மாணிக்கத்தை மறந்து எண்ணி நினைக்கேனே. சாகையார் இரமுடையார் சாமமம் ஓதுவதுடையார் ஈகையார் கடை நோக்கி இறப்பதும் பல பல உடையார் தோகை மாமையில் அணையா துடியடை பாகம முடையார் வாகை நொண்டொலி வீசும் வாழ்வொளி புத்தூருலாரே. வாசுங்கிற பாம்பு வந்து உடல் நலம் இல்லாமல் இருந்தது. இங்கே சுவாமியை வந்து தரிசனம் பெற்று உடல் நலம் பெற்று இங்கேயே இருக்கிறதா ஐதீகம். வாசுகி மார்கழி மாதத்தில் சுக்ல சஷ்டியில் இந்த வாசுகி அபிஷேகம் பண்ணுறோம் சிறப்பாக. அதில் வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் ரொம்ப நாளாக இந்த தோஷத்தினால பாதிக்கப்பட்டவங்களாம் ராகு கேது செவ்வாய் தோஷம் இதில் தடைப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மாணிக்க வண்ணர் ரத்னபுரீஸ்வரர் என்ற பல நாமங்கள் தாங்கிய எம்பிரான் இங்கே கம்பீரமாக காட்சி தருகின்றார். வாசுகி என்ற பாம்பின் அந்த ஒரு பலவீனத்தை போக்கியதால் இங்கு வந்து இந்த மூலவரை வணங்கினால் நமக்கு இருக்கும் நாக தோஷங்கள் நிவர்த்தியாகிவிடும். வாகை மரங்கள் நிறைந்த வனமாக திகழ்ந்ததாம் இந்த தலம். அதனால் இன்றும் வாகை மரத்தை தல விருட்சமாக போற்றுகின்றார்கள். இறைவன் நாகாபரணம் தாங்கி புஷ்ப அலங்காரத்தோடு நேர்த்தியான அலங்காரத்தோடு நமக்காக அருள்பாலிக்கின்றார். சாகை ஆயிரம் உடையார் சாமமும் ஓதுவது உடையார் ஈகையார் கடை நோக்கி இறப்பதும் பல பல உடையார் தோகை மாமயிலணைய துடியடை பாகமும் உடையார் வாகை நுண்துளி வீசும் வாழ்கொழி புத்தூர் உளாரே என்று சம்பந்தர் பெருமான் இந்த இறைவனை அழகாக புகழாரம் சூட்டியுள்ளார். காவிரி வடக்கரை தலங்களில் வீற்றிருக்கும் எம்பிரானை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம என்று இறைவனின் தீபாராதனை காட்சியையும் கண்டோம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.